ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் இந்த ஸ்பூன் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். இந்த கிராஃப்ட்டுக்காக நான் ஒரு 8 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 8 ஸ்பூன்லேயுமே நான் என்ன பண்ணுறேன்னா, மேலே இருக்க பகுதி தனியாகவும் கீழே இருக்க பகுதி தனியாகவும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்களுமே இருக்கிற எல்லா ஸ்பூனையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே இருக்க பகுதியை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க, அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது, நம்ம அதை அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 8 ஸ்பூனையுமே எடுத்து கட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு 4 ஸ்பூனுக்கு மட்டும் நான் ஒரே கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இந்த 4 ஸ்பூனுக்குமே ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த கலர் பெயிண்ட் இருக்கோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்பூன் வந்து முன்னாடி இருக்க எல்லா பகுதியுமே கவர் ஆகிற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி இருக்கிறதுக்கு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 4 ஸ்பூனுக்கு வந்து ஆரஞ்சு கலரும் ஒரு 4 ஸ்பூனுக்கு வந்து ப்ளூ கலர்லையும் பெயிண்ட் பண்ணிட்டேன். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்பூனோட மேல் பகுதி கட் பண்ணி வச்சுட்டு இந்த கீழ்ப்பகுதி இருந்தது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிறேன். அந்ததை எடுத்து என்ன பண்ணுறேன்னா, நடுவில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். அதாவது தனியாக இல்லாத மாதிரி நடுவில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு பக்கமே இருக்க மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போது இதை நான் கத்திரிக்கோள் வச்சு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இது பண்ணுறதுக்காக கத்திரிக்கோள் வச்சு ஒரு மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன். அப்படி தேய்க்கிறப்போ வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி வந்துடும். நீங்கள் நல்லா புஷ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா இன்னுமே நல்லா வந்துடும். இப்போ பாருங்கள், நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்குமே நான் ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு இதுக்கு வந்து ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா காய விட்டுடுங்க. காய விட்டுட்டு நாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நான் வந்து அப்படியே ஒட்டிக்கிறேன். நான் இன்றைக்கி பட்டர்ஃப்ளை தான் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து செஞ்சு அதை ஒட்டி வச்சுட்டேன். குளூகன் போட்டு தான் நான் ஒட்டியிருக்கேன். இப்போ மேலே வந்து நான் வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து டாட் டாட்டாக வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் தோணுச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு பட்டாம்பூச்சி செஞ்சுருக்கேன். ரெண்டுக்குமே நான் வந்து இந்த மாதிரி டாட் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாக வச்சுட்டு காமிக்கிறேன், பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ஒரு ஐடியா தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ரெண்டுக்குமே டாட் எல்லாம் வச்சு முடிச்சுட்டேன். மேலே வந்து கண்ணு மாதிரி இருக்கிறதுக்காக நான் ரெண்டு புள்ளி வச்சு விட்ருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் பின்னாடி வந்து இந்த மாதிரி இருக்க இடத்துல வந்து நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து உங்களுடைய வாலில் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோஸில் ஒரு இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.